வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்ப சத்துமாவு ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ல உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். அண்ட் தேவையான அளவு கொஞ்சம் கால்சியம் சத்து, இரும்பு சத்து இதெல்லாம் கூட கிடைக்கும். இந்த 16 விதமும், அதாவது 8 வித தானியம், 8 வித பருப்பு வகைகள், இல்லை இந்த முழு பருப்புகள் சன்னா காரமணி அந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம வறுத்துட்டு அப்புறம் அதை வந்து நம்ம பொடிச்சு வச்சுட்டு இதை யூஸ் பண்ணலாம். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கேழ்வரக ஒரு ராகி முத்தே அப்படின்னு சொல்லிட்டு கெட்டியாக காய்ச்சுவாங்க. இப்போ ரெடிமேடாக கிடைக்கிற இந்த ஊட்டச்சத்து மிக்ஸு, இது வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை பழக்கிட்டு இதுதான் நல்லதுன்னு நினச்சிக்கிறாங்க. நலம் வாழ சீரீஸில் இந்த எபிசோடில் நம்ம சத்து மாவை பற்றி பேச போகிறோம். இப்போ சத்து மாவு அப்படின்னு கேட்டாங்கனாலே இந்த மாவு சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய நியூட்ரிஷன் இல்லை சத்து கிடைக்கும், அதான் அதுக்கு அர்த்தம். இப்போ யூஸ்வலாக சத்து மாவு பார்த்திங்கன்னா கவர்மெண்டில், பிஹெச்சிஸில், அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் குழந்தைகளுக்கும் கொடுப்பாங்க, தாய்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க, அதே மாதிரி மதர்ஸ் லாக்டேட்டிங் அவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஸோ இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஷுவலாக தானியங்கள் ஒரு 4-6 எடுத்து அதோட ஒரு 4-6 பருப்பு வகைகள் சேர்த்து இதை வந்து அவங்க செய்வாங்க. இப்போ வீட்டு லெவலில் எடுத்திங்கன்னா நம்ம பண்ணுறதே இதில் 8 விதம் கூட நம்ம தானியங்கள் எடுத்து 8 விதம் வந்து இந்த மாதிரி பருப்பு வகைகள் போட்டு பண்ணலாம். இப்போ தானியங்களில் மற்றும் எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற புரத சத்து வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இல்லை. அதே மாதிரி பருப்பில் மற்றும் எடுத்தால் அது வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இல்லை, அந்த புரத சத்து. ஆனால் ரெண்டையும் நம்ம சேர்த்து போட்டால் அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஆகிடும். எப்படின்னா தானியங்களில் எந்த அமினோ ஆசிட் இல்லையோ அது வந்து பருப்பு வகைகளில் இருக்குது. அதே மாதிரி பருப்பு வகைகளில் எந்த அமினோ ஆசிட் இல்லையோ அது தானியங்களில் இருக்குது. அதனால ரெண்டையும் சேர்த்த உடனே அந்த புரத சத்து ரொம்ப சிரேஷ்டமாக கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக ஆகிடும். இப்போ என்னென்ன தானியங்கள் எடுக்கலாம்? நம்ம நாடு வந்து சிறுதானியங்களில் ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்ம வந்து இந்த வருஷம் 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸாக கொண்டு வந்து யூஎன்லேயே எஃப்ஏஓ யூஎஸ்லேயே வந்து அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. த இயர் 2023 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். அது காரணமே இந்தியா தான். இந்தியா தான் உலகத்திலே அதாவது சிறுதானியங்களை நன்னா வளைக்கிறது இந்தியா தான். இது நம்ம 1000 வருஷ காலமாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த வந்து கேழ்வரகு, கம்பு, நம்மளோட ட்ரெடிஷ்னல் சோளம், அப்புறம் வந்து இந்த மாதிரி தெனை, சாமை, வரகு, பார்லி, அப்புறம் வந்து சேப்பரிசி, கோதுமை, இது ரெண்டு ரெகுலர் கிரெயின்ஸ், மற்றதெல்லாம் சிறுதானியம். இது மாதிரி நம்ம செஞ்சு ஒரு 7-8 விதம் எடுத்துட்டு அதோட பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொஞ்சோண்டு சோயாபீன், அதே மாதிரி அதோட வந்து சிறுபருப்பு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக, அப்புறம் வந்து இந்த இது துவரம் பருப்பு, இல்லை இந்த மாதிரி சன்னா, இந்த மாதிரி பல விதமாக நம்ம புரத சத்து உள்ள உணவுகளும் சேர்த்துக்கலாம். ஸோ 8 வித தானியங்கள், 8 வித புரத சத்து உள்ள உணவுகள் இதை சேர்த்து பேசிக்காக வந்து இந்த கேழ்வரகு, கம்பு, தெனை இது மூணுமே தோலோடு இருக்கிறதுனால இதை ஊற வச்சு முளைக்கட்டி அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு இதை வந்து அப்புறம் வறுத்து எடுத்தோன்னா இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, டைஜஷன் ரொம்ப நல்லாகும். ஸோ இந்த மாதிரி பண்ணி ஈக்குவல் குவான்டிட்டி, இப்போ ஒரு டம்ளர் நம்ம வந்து கேழ்வரகு எடுத்தால் ஒரு டம்ளர் கம்பு, அந்த மாதிரி எல்லாமே இந்த 16 விதமும், அதாவது 8 வித தானியம், 8 வித பருப்பு வகைகள், இல்லை இந்த முழு பருப்புகள் சன்னா காரமணி அந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம வறுத்துட்டு அப்புறம் அதை வந்து நம்ம பொடிச்சு வச்சுட்டு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதுலேயே வெல்லம் போட்டு காய்ச்சி உருண்டை மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க வந்து இதையே இந்த வறுத்த மாவை எடுத்து இதை வந்து அவங்க வந்து கஞ்சி மாதிரி போட்டு
அதில் பால் போட்டு அந்த பனை கல்கண்டு இல்லை வெல்லம் அந்த மாதிரி போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா மோர் போட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு குடிக்கலாம். இப்போ வந்து ஒரு தடவை நம்ம சத்து மாவு பண்ணிட்டோன்னா எவ்வளோ நாள் அது வச்சுக்கலான்னா ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே அதை முடிச்சிடணும், அப்புறம் திருப்பி பண்ணிக்கலாம். இப்போ ரெகுலராகவே வந்து பேக்கெட்டில் இந்த மாதிரி தானியங்களே விற்கிறாங்க ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில், அது கூட நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வந்து இந்த ஸ்வீட் டேஸ்ட்டோடு சாப்பிட்றாங்களோ அதில் கொஞ்சம் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம், ஏன்னா ஏலக்காய் ரொம்ப நல்லது உடம்பு. ஸோ சத்து மாவை சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறிய அளவு அதை சாப்பிட்டா இப்போ பெரியவங்களுக்கெல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து பண்ணால் ஒருத்தருக்கு போகும், அது வந்து திக்காக ஒரு கிளாஸ் வரும், அதை நம்ம வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்லாம் இல்லை உப்பு போட்டு சாப்பிட்லாம், அதுவே போகும். இதே கொஞ்சம் வயசானவங்க 60 வயசு மேலே அப்படின்னா இந்த 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சத்து இல்லை பாலை ஜாஸ்தி ஊற்றிக்கணும், இல்லை மோரை ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். இதே ரொம்ப சின்ன குழந்தைனா 1 குழந்தைக்கு 1 டேபிள் ஸ்பூன் போடும், அதுக்கு மேலே தேவை கிடையாது. இதே வீட்டில் உருண்டை மாதிரி செஞ்சுட்டு இந்த 4-5 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்து அவங்க எதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து விளையாடிட்டு திரும்பி வந்து எதா கேட்பாங்க, அப்போ 1 டம்ளர் பாலோட 1 உருண்டை கொடுக்கலாம், அது வந்து ரொம்ப ஹெல்ப். இப்போ சத்து மாவு ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயமே 2 டேபிள் ஸ்பூனில் உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் கொஞ்சம் கிடைக்கும், அண்ட் தேவையான அளவு கொஞ்சம் கால்சியம் சத்து இரும்பு சத்து இதெல்லாம் கூட கிடைக்கும், ஏன்னா ராகியில் இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து எல்லா சிறுதானியங்கள்லேயும் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சேப்பு அரிசி போட்டால் அதுலேயும் இரும்பு சத்து இருக்குது. இப்போ சத்து மாவு நல்லதுங்க, அதுக்கு நாங்கள் நிறைய சாப்பிட்லாமா? இப்போ வந்து யாராவது ரொம்ப பெருமனாக இருக்காங்க, அவங்க வெயிட் குறையணும்னு பார்க்குறாங்க, அவங்க வந்து இந்த 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டா போதும். இப்போ யூஸ்வலாக சத்து மாவு நல்லது அப்படின்னு குடும்பத்துக்கே 4-5 கரண்டி போட்டு காய்ச்சிட்டு அவங்க 2 டம்ளர் 3 டம்ளர் குடிச்சிட்டு அப்புறம் மதிய உணவு தான் சாப்பிடுவாங்க. சத்து மாவு நல்லது, ஆனால் அதில் கலோரி சத்தும் நிறையா தான் இருக்குது, ஏன்னா ஒரு கிராம்லேயும் அதுக்கு 4 கலோரி வருது கலோரி சத்து. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா 30 கிராம், 30 × 4 இதுலேயே 120 கலோரி வந்துடுது, அதுக்கு மேலே பாலோ மோரோ இல்லை சர்க்கரை போட்டிங்கன்னா சர்க்கரையோட கேலரி வருது. அதனால் ரொம்ப வெயிட் இருக்கிறவங்க இல்லை வெயிட் குறையணும்னு பார்க்குறவங்க சிறிய அளவு சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் 2 டம்ளராக 3 டம்ளர் கஞ்சி காலையில் குடிக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த சத்து மாவு நல்லதுன்னு சில பேர் காலையிலையும் சாப்பிட்டு மதியமும் சாப்பிட்டு நைட்டும் சாப்பிட்றாங்க, அப்படி செய்யக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு பல விதமான நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது. ஸோ சத்து மாவு 1 ஐட்டம் சாப்பிட்லாம், டெய்லி சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம சொன்ன ப்ரொபோர்ஷனில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற உணவில் மற்ற ஐட்டம்லாம் சாப்பிட்லாம். இப்போ யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ இவங்க சத்து மாவை கஞ்சியாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா பேசிக்காக பார்த்தா ரொம்ப வருஷமாக அவங்க வீட்டில் பழகி இந்த மாதிரி கஞ்சியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடுச்சு. அப்போ டயபெட்டிஸ் வந்தப்புறம் நாங்கள் சத்து மாவு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அதை வந்து கஞ்சியாக குடிக்கக்கூடாது. இதே கெட்டியாக ஒரு உருண்டை மாதிரி இப்போ வந்து நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகை ஒரு ராகி முத்தை அப்படின்னு சொல்லிட்டு கெட்டியாக காய்ச்சுவாங்க, அது மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியாக ஒரு சாம்பார் இல்லை தண்ணியாக ஒரு கொத்து அது மாதிரி வச்சு இது கெட்டியாக இருக்கிறதுனால அதை தண்ணி சத்தோடு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம ஊரில் அந்த மாதிரி பழக்கம் இல்லை, அதனால் இதே சத்து மாவில் தோசை போடலாம், இல்லை வந்து நம்ம வந்து வேறு இதுலையாக மிக்ஸ் பண்ணி இப்போ சில சமயம் சாம்பார் பண்ணிவிட்டு கடைசியில் அரிசி மாவு போடுவாங்க அதை வந்து கெட்டி பண்ணுறதுக்கு, அதுக்கு பதில் சத்து மாவு போட்டு இந்த மாதிரி இல்லை அடை செய்கிறீங்க அப்போது அதில் பாதி இந்த சத்து மாவு போட்டு அந்த மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி டயபெட்டிஸ் சாப்பிட்லாம். பட் கஞ்சியாக குடிக்கக்கூடாது, ஏன்னா கஞ்சியாக குடித்தா அவங்களுக்கு வந்து இந்த குளுக்கோஸ் சத்து ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ சத்து மாவு நல்லது தாங்க, அது எப்படி எப்படி சாப்பிட்ணுமோ நம்ம அப்படி சாப்பிட்ணும், ஏஜை பொறுத்து சாப்பிட்ணும், அண்ட் வந்து இது வந்து ஒரு உணவு தான், நாள் பூரா சாப்பிடக்கூடாது, அண்ட் இது வந்து நல்லா வேக வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி பாலோட இல்லை மோரோட சாப்பிட்டா
இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ரெடிமேடாக கிடைக்கிற இந்த ஊட்டச்சத்து மிக்ஸ், இது வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை பழக்கிட்டு இதுதான் நல்லதுன்னு நினச்சிக்கிறாங்க. பட் ரெடிமேடாக விற்கிறதுல எந்த அளவு இந்த தானியங்கள்லாம் போடுறாங்க, அது எவ்வளோ குவான்டிட்டி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதை தவிர 100 கிராமில் 20-26 கிராம் சர்க்கரை போட்டு விற்கிறாங்க. அப்புறம் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளேவர் போடுறாங்க. அதில் இந்த ஃப்ளேவர்லாம் நேச்சுரல் கிடையாது. அதனால் அதை விட நம்ம வீட்டிலே சத்து மாவு செஞ்சு இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா எந்த அளவு அதில் போகுது, ஒரு ஆர்டிஃபிஷியல் விஷயமும் இல்லை, அது வந்து நம்ம பண்ணலாம். இப்போ சத்து மாவை எப்படி செய்யணும்னு பார்த்திங்கன்னா 8 விதமான தானியங்கள், அதில் சிறுதானியங்கள் ப்ளஸ் ரெகுலர் தானியம், சிறுதானியங்கள் 3 நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி அதாவது முளைக்கட்டி அப்புறம் அதை காய வச்சு திருப்பி வறுத்து யூஸ் பண்ணலாம். மற்ற தானியங்கள்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரை நாளாவது காய வச்சு அப்புறம் அதை வந்து ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த 8 தானியங்களோட 8 வித பருப்புகள், அதில் 2-3 இல்லை 4 விதம் தோலோடு எடுக்கலாம், 4 விதம் வந்து பருப்பு வகைகளாக எடுக்கலாம். எடுத்துட்டு இதை எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வெயில் இருக்கிற நாளில் காய வச்சுட்டு கீழே ஏதாவது ஒரு மெல்லிசு துணி, அதாவது மெல்லிசு புடவை இல்லை வேஷ்டி துணி அந்த மாதிரி போட்டு காய வச்சுட்டு அது மேலேயும் ஒரு துணி போட்டுட்டா அப்போ தான் தூசி ஆகாத இருக்கும். ஒரு ரொம்ப நல்ல வெயில் அடிக்கிற அன்னைக்கு அரை நாள் காய வச்சா கூட போகும். அதை எடுத்து வறுத்துட்டு அப்புறம் அதை வந்து அரைச்சிட்டு மிஷினில் கொடுத்து கூட அரைக்கலாம். நீங்கள் ரொம்ப சிறிய அளவு வந்து 2 டம்ளர் தான் பண்ணுறீங்கன்னா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் வீட்லேயே, இல்லைன்னா வெளியில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அண்ட் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். வேல்பாரி 3 உலகப் போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500-க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.